பாப்பாக்கு வந்து முதல் முதல்ல வந்து தாய்வான் போகிறதுன்னு செலக்ட் ஆன சொன்னதுலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவள் சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்டே தான் இருப்பாள், ஃபாரின் போவேன், கேம்பிரிட்ஜுக்கு போவேன் அப்படின்னு சொல்றா. கங்க்ராச்சுலேஷன், நீ செலக்ட் ஆயிருக்குன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்னால் நம்ப முடியல, நிஜமாலே இது நடக்குதா இல்லை ஒரு ட்ரீமா? இந்த பள்ளிக்கூடம் வந்து மாநில தகைசார் பள்ளி வந்து எப்படின்னா ஒரு மற்ற அரசு பள்ளி மாதிரி இது இயங்கலை. இதனுடைய இயக்கமே பார்த்தீங்கன்னா 24x7 மாதிரி எல்லா ஆசிரியர்கள் பக்கமும் இயங்கிட்டு இருக்காங்க. தாய்வானுக்காண்டி செலக்ட் ஆனப்ப வந்து நான் மிங்சான் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அண்ட் ட்ரேட் படிக்க போகிற 4 வருஷத்துக்கு. பார்த்தீங்கன்னா தாய்வான் நாட்டுக்கு 3 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க இந்தியாவிலே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா under 18 இவா மட்டும்தான். வணக்கம், என்னோட பேர் ஆவல் சிந்து. நான் ஃபர்ஸ்ட் அசோக் நகரில் படிச்சுட்டு இருந்தேன், அடுத்து சென்டர் ஆஃப் அகாடமிக்ஸில் செலக்ட் ஆனேன். இங்கே வந்து ஒரு ஒரு எக்ஸாம்ஸாக செலக்ட் ஆகி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் ஆகி தான் நான் சென்டர் ஆஃப் அகாடமிக்ஸ் செலக்ட் ஆனேன். இப்போ வந்து இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் அப்படின்னாங்க. இங்கே வந்து நான் பப்ளிக்காண்டியோ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காண்டியோ நான் என்னை ட்ரெயின் பண்ணாங்க. ஸ்கூல் வழியாக ஒரு எக்ஸாம் வச்சாங்க, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் வழியாக எக்ஸாம் வச்சு மாடல் ஸ்கூலில் நீ செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து மாவட்ட மாதிரி பள்ளிகள் குழுமங்கிற இந்த ஸ்கீம் வந்து 3 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. நல்ல ஒரு மாணவர்களை, அரசு பள்ளியில் உள்ள நல்ல மாணவர்களை நல்ல டீச்சர்ஸ் வச்சு நல்ல ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்தோம்னா ஒரு உயர்வான மதிப்பெண் பெற்று உயர்வான ஒரு கல்வி நிறுவனங்களை சேர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர முடியுங்கிற நம்பிக்கையில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டமானது கடந்த 3 வருடமா நம்ம சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்க சென்னையிலே இருக்கிறனால பக்கத்துல தான் சைதாப்பேட்டை, எதுக்கு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும்ன்ற இருந்தது. அப்புறம் 12th தாண்டி நான் இன்னும் எஃபர்ட் போடணும், ஃபோன்லாம் பார்க்க கூடாதுன்ட்டு ஃபேமிலி எனக்கு ஜாயின் பண்ணி விட்டாங்க. இங்க வந்து டேப் கொடுத்தாங்க, ஸ்மார்ட் போர்டு இருந்தது எனக்காண்டி, டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. பிளஸ் காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 9:30 வரைக்கும் கூட ஸ்கூல்லாம் இருக்கும். பாப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து படிப்பு படிப்புன்னு தான் இருந்திருக்கா. ஆனால் ரொம்ப அதிகமாக வந்து யாருக்கூடையுமே பேசவே மாட்டா, படிப்பு தன்னுடைய வேலை உண்டு அவள் உண்டுன்னு தான் இருந்திருக்கா இதனால வரைக்கும். அதனால வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்கு மட்டும்தான் அவள் முக்கியத்துவம் கொடுப்பா. ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை விட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு ஒரு விஷயம் கேட்கும் போது, இப்போ அப்ளை பண்ணும்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு அப்ளை பண்ணுறதுக்காண்டி டீட்டெயில்ஸ் கேட்கும்போது கூட அப்பா லைக் பேரண்ட்ஸ் ரொம்ப வந்து வில்லிங்காக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. எங்களை வீட்டில் இருந்தாங்கன்னா கைபேசி தொலைபேசி இதெல்லாம் ஒரு தொந்தரவாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் என்ன பண்ணோம், இப்போ நல்ல அதிக மதிப்பெண் பெறணும் இருக்க என்ன பண்ணோம், ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்ட்டு இங்கே வந்து நாங்கள் வந்து இங்கே இது வந்து உண்டு உரையுடைய பள்ளி, இந்த பள்ளிக்கூடம் இங்கே நாங்கள் வந்து அனுமதித்தோம் பிள்ளைய. இவங்க வந்து ஒரு 8 மாதமாக அங்கே வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. மாநில தேர்வு நல்ல மதிப்பெண், 93% மதிப்பெண்லாம் பெற்றாங்க. நாங்கள் மெட்ரா சென்னைன்றனால டெய்லி வந்து பார்க்க வருவோம். அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்த உடனே அளவு, ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எங்களை பார்க்காத வரைக்கும் நல்லா தான் இருந்தா ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா வந்து எங்களை பார்த்தோன்னே அழ ஆரம்பிப்பா. அதுக்கப்புறமா வந்து ஸ்டாஃப் தான் அவங்களுக்கு அவளை வந்து மோல்டு பண்ணாங்களே. அதே மாதிரி வந்து கூட படித்த பசங்களும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இவங்களுக்கு. ஒரு மாதத்துலேயே இவங்க அந்த புரிதலுக்கு வந்துட்டாங்க. வெளி மாநிலத்துலேருந்து வெளி மாவட்டத்தின் பல பகுதி வந்து இங்கே வந்து தங்கி படிக்கும்போது அந்த மாணவர்களை சந்தித்து பேசுகிறாங்க. அப்போ இந்த ஆசிரியர்கள்லாம் வந்து நல்ல ஒரு அறிவுரைகள்லாம் சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. நாங்கள் தன்னம்பிக்கை, அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததே இந்த இடம் தான். மார்னிங் 4:00 வந்து வார்டன் எழுப்பி விட்டுருவாங்க. 4:30 ஸ்டடி ஹாஸ் இருக்கிறனால அங்கே ஸ்டடி ஹாஸ் அட்டன் பண்ணிவிட்டு 6:00 வந்து ஸ்கூலில் இருக்கணும். அதனால் 5:30 to 5:45 அங்கேருந்து கிளம்பணும். பக்கத்துலேயே ஹாஸ்டல், அதனால் இங்கே வந்து காலையில் டெஸ்ட்டெல்லாம் வைப்பாங்க. டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அப்புறம் பப்ளிக்காண்டி எங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து லஞ்சுக்கு அப்புறம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காண்டியும் ட்ரெயின் பண்ணுவாங்க சார்ஸ் டீச்சர்ஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல் வந்து பிடி பீரியட், அப்புறம் நம்மளுக்கு என்ன வேணுமோ ட்ராயிங் வேணும் கற்றுக்கிறது அந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 6:30 போல் ஸ்டடி ஹாஸ் ஆரம்பித்து ஒரு 9:30 வரைக்கும் போகும். அது வரைக்கும் டீச்சர்ஸ் கூட நம்ம கூட இருந்து எந்த டவுட்னாலும் கிளியர் பண்ணி விடுவாங்க. திரும்ப ஒரு 9:30 வரைக்கும் இங்கே சார் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹாஸ்டல் போயிடுவோம். இந்த பள்ளிக்கூடம் வந்து மாநில தகைசார் பள்ளி வந்து எப்படின்னா ஒரு மற்ற அரசு பள்ளி மாதிரி இது இயங்கலை. இதனுடைய இயக்கமே பார்த்தீங்கன்னா 24x7 மாதிரி தான் எல்லா ஆசிரியர்கள் பக்கமும் இயங்கிட்டு இருக்காங்க. இயக்கிற தலைமை ஆசிரியரும் சரி ஆசிரியர்களும் சரி ஒரு பயிற்சி பெற்ற அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் கொண்டு இந்த பள்ளியை வந்து இயக்கிட்டு இருக்காங்க. அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி, மாணவர்கள் எதில் ஒரு ஆர்வத்தை இருக்க கவனம் செலுத்துகிறாங்களோ அதில் ரொம்ப வந்து பயிற்சி கொடுத்து தைரியம் கொடுக்குறாங்க. தன்னை தயார்படுத்திக்கிறாங்க, எப்படி வந்து இந்திய அளவில் எப்படி தேர்வை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு அவங்க பயிற்சி கொடுத்தா அந்த நேரத்தில் நான் வந்து நான் நினச்சி பார்க்குறேன். கிட்டத்தட்ட 40 குழந்தைங்க நம்ம என்ன பண்ணோம், ட்ரைனிங் கொடுத்தோம். அது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பக்காவாக ட்ரைனிங் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ, ஆன்லைன் இன்டர்வியூ, ஆன்லைன் இன்டர்வியூவில் எப்படி என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி பேசணும், நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், நம்மளோட டோன் மாடுலேஷன் எப்படி இருக்கணும்,
சிம்பிளாக எப்படி பேசணும் இந்த மாதிரி விஷயங்களில் டீமாக உட்காந்து செஞ்சுட்டு இருந்தோம். இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க அலுமினி ஸ்டூடெண்ட் எல்லாருமே அதில் இருந்தாங்க. பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 1 week ஒரு கிட்ட வந்து லீவ் விட்டாங்க. அப்போ எல்லாரும் ஊருக்கு போயிட்டு வர மாதிரி இருந்தது. அப்போ வந்து இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காண்டி ட்ரெயின் பண்ணாங்க. மே டைம்ல நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு தாய்வானுக்கு இன்டர்வியூ செஷன் இருந்தது. இன்டர்வியூ செஷன் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காண்டி எங்களுக்கு தனியாக இங்கிலீஷ் டீச்சர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. வந்து ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், கான்ஃபிடென்ட்டாக எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இன்டர்வியூவில் வந்து இங்கிலீஷில் தான் கேட்பாங்க. நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டியெல்லாம் டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணாங்க, தனியாக ஒரு டீச்சர்ஸ் போட்டு எங்களுக்காண்டி. அப்போ வந்து கியூட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்டர்வியூ செஷன் அந்த டைமில் தான் நடந்து இப்போ தாய்வான் காண்டி செலக்ட் ஆயிருக்கு. பாப்பாவுக்கு வந்து முதல் முதல்ல வந்து தாய்வான் போடுறதுன்னு செலக்ட் ஆன சொன்னதுலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவள் சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்டே தான் இருப்பாள் ரெண்டு பசங்களுமே எனக்கு அப்படின்னா. அவள் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தா. இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சொல்லுவாங்க, நீங்கள் என்னமா இந்த பாண்டிச்சேரியில் தானே இருக்கிறீங்க, நான் வந்து ஃபாரின் போவேன், கேம்பிரிட்ஜுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவா. அதனால வந்து அந்த வந்து சாதாரணமாக விஷயமே பேசினது வந்து இவ்வளோ தூரத்துக்கு நடந்தது வந்து மற்றற்ற மகிழ்ச்சி தான் கண்டிப்பாக. நாளைக்கு இன்டர்வியூனா எனக்கு இன்றைக்கி தான் சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் அட்டன் பண்ணாங்க சில பேர்லாம், லைக் ஒரு ஒரு நாளில் இருந்தது. அப்போ அட்டன் போது எனக்கு என்ன பயம்னா நல்லா பேசணும், ஒழுங்காக பேசணும், சொதப்பிடக்கூடாதுன்ற இதுதான் இருந்தது எனக்கு. ஆனால் சொதப்பில் நல்லா போய் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ கியூட் எக்ஸாம்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. அப்போ வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ வந்து ஹாஸ்டலில் தான் 4 மணிக்கு எழுப்பி விட்றாங்கன்னு வீட்டில் நல்லா ஒரு 10-12 மணி வரைக்கும் தூங்கினேன். இதுதான் டெய்லி ரொட்டீன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம். அப்போ வந்து ஒரு நாள் காலைல கால் பண்ணி அப்பாவுக்கு தான் கால் பண்ணாங்க, நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ அப்பா எழுப்பி விட்டு மேம் பேசுகிறாங்கன்னு சொன்னோடனே கங்க்ராச்சுலேஷன் நீ செலக்ட் ஆயிருக்குன்னு சொன்னபோது ஃபஸ்ட்டு என்னால் நம்ப முடியல, நிஜமாலே இது நடக்குதா இல்லை ஒரு ட்ரீமா அப்படின்றது தான் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகே நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்ட்டு. செலக்ட் ஆனும்னு தெரிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் கால் பண்ணி நான் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு கால் பண்ணி வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். என் மகள் வந்து தைவான் நாட்டுக்கு வந்து தேர்வாயிருக்காங்க. தைவானுக்காண்டி செலக்ட் ஆனப்போ வந்து நான் நின்சான் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் ட்ரேட் படிக்க போகிறேன் 4 வருஷத்துக்கு. சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு எங்களை வந்து டெல்லியில் வந்து அழைச்சிட்டு போயிட்டு அந்த தூதரக அதிகாரி வந்து எனக்கு அதுக்கான சான்றிதழ்கள் கோப்புகள்லாம் கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா தைவான் நாட்டுக்கு 3 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க இந்தியாவிலே. அதில் 2 குழந்தைங்க நம்ம பள்ளியை சேர்ந்தவங்க, மாநில தகசல் பள்ளியை சேர்ந்தவங்க. அதில் ஒன்று தான் அவள் சேர்ந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 18 மட்டும்தான் நான் வந்து செலக்ட் ஆனேன். அப்போ வந்து டெல்லியில் போய் தைவான் எம்பசியில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னாங்க. அங்கே போய் வாங்கி அங்கேருந்து ஒரு 2-3 டேஸில் வந்து சிஎம் ஃபங்க்ஷனுக்கு நீ இருக்கணும் அப்படின்னாங்க. சிஎம் ஃபங்க்ஷன் அப்போ வந்து எனக்கு வந்து ஷீல்டு கொடுத்தாங்க, லேப்டாப்பும் கொடுத்தாங்க. எம்பசியில் வந்து நாங்கள் போயிருந்தப்போ வந்து நாங்கள் 2 பேருமே வந்து கவர்மெண்ட் யூனிஃபார்மில் தான் போயிருந்தோம், ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே போயிருந்தனால எல்லாருமே எங்களை கொஞ்சம் வித்தியாசமும் பார்த்தாங்க. எல்லாருமே கேட்டது வந்து அம்பாஸ்டரும் கேட்டது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மூலியமாக வரீங்களா அப்படின்றத ஆச்சரியமாக பார்த்தாங்க. அப்புறம் விஷ் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பிஜி இல்லை பிஹெச்டி படிக்கிறதுக்காண்டி தான் நிறைய பேர் வராங்க. இவ்வளோ சின்ன வயசில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அதை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாகவே வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீமு. இப்போ வந்து விசா ப்ராசஸ் அனுப்புறது எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எனக்கு பண்ணுறாங்க. நான் இப்போ படிக்க போகிறது வந்து ஸ்காலர்ஷிப்ன்றனால எல்லாமே வந்து தைவான் கவர்மெண்ட்டே எனக்கு ஏற்றுக்கிறாங்க. இது போக கல்வித்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நாட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுது. ஒன்று வந்து தற்காப்பு கலை தேவைப்படுது, அந்த நாட்டுடைய மொழித்திறன் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இப்போது நமக்கு பள்ளிக்கல்வித்துறை ட்ரைனிங் கொடுத்துருக்குது. தைவான் அந்த மொழியை கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்காங்க, பேசிக் கான்செப்டை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது போக தற்காப்பு கலைகளும் ஒரு சில கலைகளை சிலம்பம் போன்ற கலைகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க. பாப்பா வந்து இங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையிலன்றதுனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய இது கஷ்டமாக தெரியல. அது வந்து ஃபாரின் போகிறது கண்டிப்பாக வந்து மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிங்கன்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை பொம்பளை பிள்ளையை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அனுப்ப முடியும், 4 வருஷம் வந்து நம்மளால் வந்து பிரிஞ்சு இருக்க முடியாதுன்றாங்க. உண்மையே சொல்லணும்னா பசங்க பெற்றோர்களுக்கு தான் இது வந்து அவேர்னஸ் கொடுக்கணுன்றது என்னோட கருத்து. இப்போ வந்து பிள்ளைங்களே விருப்பப்பட்டாலும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து அலோ பண்ணவே இல்லை. அந்த மாதிரி முதல்ல வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் அதிகப்படியான ஆட்கள் வந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆனா இந்த மாதிரி எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷம். நம்ம என்னதான் கோச்சிங் கொடுத்தாலும் என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் அதை உள்வாங்கி கொண்டு தன்னுடைய எபிலிட்டியை வெளியே கொண்டு வரது பெரிய ஆர்ட்.